வணக்கம். ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கேர் சென்டர்ல இருந்து டாக்டர் நவாசக்தி, மெடிக்கல் அக்குபஞ்சரிஸ்ட் அண்ட் ஓசோன் தெரபி கன்சல்டன்ட், ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கேர் சென்டர் புதுச்சேரி. இன்னொரு கேஸ் டிஸ்கஷனை பத்தி தான் பார்க்க போறோம். டிஸ்க் பல்ஜ். ஆக்சுவலி ஐயாவுக்கு வந்து 85 இயர்ஸ் ஆகுது. பட் 2019 ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காரு எங்கிட்ட டிஸ்க் பல்ஜிக்காகவே. மோர் தென் 1 மந்த் ட்ரீட்மெண்ட் எடுத்தார். ஆல்மோஸ்ட் 100% வலி குறைஞ்சிட்டு எந்த ஒரு கம்ப்ளைண்ட்ஸும் இல்லை. அந்த டைமில் சிவியரான வலி இருந்தது, விதின் 1 மந்த்தில் சரியாச்சு. அதுக்கு பிறகு கம்ப்ளைண்ட்ஸ் எதுவுமே இல்லை, நல்லா ஆக்டிவாக வேலை செய்யக்கூடியவர். தென் ரீசெண்டாக ஸோ வெளியில் போகும்போது ஜர்க், அதாவது வெயிட் லிஃப்ட் அதிகமாக தூக்கிறதுனால மறுபடியும் வலி வந்து மைல்டாக ரேடியேட்டிங்காக இருக்குது. மைல்டு வலி வந்து டிஸ்கில் சிவியராகவே இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. தென் அது மட்டும் இல்லாமல் இடுப்பிலிருந்து வலி வந்து காலுக்கு வந்து ரெடிட்டி ஆகியிருக்கார். அதனால் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருந்தார். லாஸ்ட் 1-2 டேஸாக தான் அவருக்கு வந்து ஸோ ஹோலிஸ்டிக் இன்டர்வென்ஷன் ட்ரீட்மெண்ட்டு கொடுத்துருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் 70% ஆஃப் தி வலி வந்து குறைஞ்சிருக்கு. ஐயக்கிட்டே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். தாலுக்காவை சேர்ந்த நல்லாத்தூர் கிராமத்தை சேர்ந்தவன். எனது தகப்பனார் பெயர் சின்னசாமி, தாயார் பெயர் லட்சுமி அம்மாள், என் பெயர் சின்னராசு, நான் நல்லாத்தூர். நான் விவசாய வேலை செய்து வந்தேன். எனக்கு இடுப்பு வலி இந்த 81 வயசில் 83 வயசில் இடுப்பு வலி வந்து ஒன்றும் நடக்க முடியலை. பெட்டில் ஏறி படுக்க கூட முடியவில்லை. அதன் பிறகு இந்த அக்குபஞ்சர்களை வந்து நான் சிகிச்சை பெற்றதினாலே எனக்கு அந்த 1 மாதம் 30 நாள்லேயே சரியாச்சு. நான் மறுபடியும் வீட்டுக்கு போய் வேலை செய்து கொண்டிருந்திருந்தேன். இப்போது இந்த 2022 இந்த 3வது மாதத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வலி ஆரம்பிச்சது. இடுப்பிலிருந்து கால் வரைக்கும் வந்தது. இப்போ மறுபடியும் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு இங்கே வந்திருக்கிறேன். இந்த 3 நாள் தான் ஊசி போட்டாங்க, எனக்கு வைத்தியம் பண்ணாங்க. இப்போ பாதிக்கு மேலே குறைஞ்சி போச்சு. இன்னும் நான் நலமாக இருப்பேன் என்று நினைக்கிறேன்.